வணக்கம் நேயர்களே, அமைச்சி அமெரிக்காவில் பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாங்க. பாவக்காய் ஒரு பவுண்டு 450 கிராம் வாங்கிட்டு வந்திருக்குங்க. பாவக்காயை கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க. சிறுசாக கட் பண்ணிக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துடலாங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து சிறுசாக கட் பண்ணிக்கலாங்க. பூண்டு பல்லு 5 எடுத்து அதை மேல் தோல் எடுத்துட்டு சிறுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 25 கிராம் புளி எடுத்து ஒரு 300 மில்லி லிட்டர் தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு வெள்ளத்தை எடுத்து சிறுசாக நுணிக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு வடைச்சட்டி வச்சிடலாங்க. வடைச்சட்டி கொஞ்சம் காயிட்டுங்க. வடைச்சட்டி காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் போடலாங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1 டீஸ்பூன் போடலாங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. நல்லா கிளறி விடுங்க. பொன்னிறமாகட்டும். பொன்னிறமானது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடலாங்க. நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்ச பூண்டு பல்லு 5 சேர்த்திடலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. கழுவி வச்ச பாவக்காயை சேர்த்திடலாங்க. கிளறி விடுங்க. இந்த நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. மந்திய பொடி 1 டீஸ்பூன் போடுங்க. சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. உப்பு 1.5 டீஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க.
நல்லா கிளறி விடுங்க. கரைத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலில் வந்து சேர்த்திடலாங்க. நல்லா கிளறி விடுங்க. உடைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்திடலாங்க. நல்லா கிளறி விடுங்க, எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. வெங்காய பவுட்ரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இருபது நிமிஷம் வேகட்டுங்க, மூடி வைங்க. இருபது நிமிஷம் ஆச்சுங்க, மூடி எடுத்துடலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கசக்காத பாவக்காய் புளிக்குழம்புங்க. நன்றி, வணக்கம்.